அதாவது ஒரு கனசதுர பெட்டி, என்ன பண்ணுங்க, கனசெவ்வகமா, ஆ, எக்ஸ்ஒய் தளத்தின் மீது பரவி கிடக்கும் பரப்பு மின்னூட்ட அடர்த்தி மாறிலி சிக்மாவால் தோற்றுவிக்கப்படும் மின்புலம் யாது? இப்போ வந்து ஒரு கம்பியில் ஒரு திசையில் மட்டும் மின்புலம் மின்னூட்டம் இருந்தது, இப்போ பரப்பாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் சீட்டு தாள் மாதிரி இந்த, இப்போ அது ஒன் டைமென்ஷனல், இது டூ டைமென்ஷனல். இதில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை எப்படி சொல்லணும்னா, ஓரளவுக்கு பரப்பில் செயல்படக்கூடிய மின்னூட்டம் சிக்மா. அப்போ என்ன அர்த்தம், சிக்மா என்பது கியூ சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ, அதான் அது கியூ பை ஏ. அங்கே என்ன போட்டோம், கியூ பை எல் போட்டோம், லேம்டா எல் போட்டோமா, அந்த லேம்டாக்கு போல இங்கே என்ன பண்ணுறோம், சிக்மாங்கிறது பரப்பு மின்னூட்ட அடர்த்தி. இப்போ இந்த ஷீட்டில் அவன் இந்த நடுவில் வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கிறான், மேலேயும் கீழேயும் ஒரு கனசதுர பெட்டி. கணக்கின் சமச்சீர்மை நமக்கு சொல்வது என்னவென்றால், புலம் எக்ஸ்ஒய் தளம், எக்ஸ்ஒய் தளம்ங்கிறது இந்த இந்த தளம், இந்த தளம் தளத்திலிருந்து புள்ளிகள் குத்து தொலைவு மட்டுமே சார்ந்து உள்ளது, அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ நீங்கள் எளிமையாக இப்போ அதை ஒன்று படிக்க மாட்டாங்க, சொல்லுறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஒரு இந்த ஜாக்பீஸ் டப்பா இருக்குல்ல, பிடிச்சுங்க, இது ரொம்ப எளிமையாக பாருங்கள், பிடிச்சுங்க, இதுதான் தளம், இதெல்லாம் மூடி வச்சுக்கோங்க, இருக்கா, இந்த தளமையானது செங்குத்தல் இப்படி இருக்கணும், அதில் நடுவில் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்கணும், இல்லை இப்படி வச்சுட்டு கீழே ஒரு தளம், கீழே ஒரு பெட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் பண்ணலாம். இப்போது இது மூடிய பரப்பு, பார்த்தா தெரியுதா, எல்லாம் மூடி இருக்கு. இந்த மூடிய பரப்பில் இப்போ 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 சார்ஜ் எங்கே இருக்குது, இதில் இருக்குது சார்ஜ், மின்னூட்டம் எங்கே இருக்குது, இதுக்கு மேலே அதை வச்சுருக்குறோம், அது எப்படி கண்டுபிடிக்கிறது பண்ணுறோம், இந்த மூணு படம் போட்டுக்கிறோம். அப்போது சார்ஜ் இந்த திசையில் இருந்ததுன்னா அவன் என்ன கேட்குறான், அதுலேருந்து வரக்கூடிய மின் பாயம் அப்போ என்ன செய்யணும், ரெண்டு கண்டுபிடிக்கணும், ஒன்று ஏ, இந்த பாருங்கள் மேல் பெட்டி, மேல் பெட்டி மே, அதாவது பெட்டியினுடைய மேல் தளம் இங்கே இருக்கு பாருங்க, சார்ஜ் இதில் இருக்கா, அதாவது இங்கே இருக்குது, இங்கே தான் சார்ஜ் இருக்குது, புள்ளி மேலே இருக்கு, சின்ன பகுதி இங்கே இருக்குது, ஸோ ஈ வந்து இப்படி போகும் மேலே. இதற்கான செங்குத்து பரப்பு எது, இந்த இதுக்கு மேலே, இதுக்கு மேலே செங்குத்து பரப்பு எப்படி இருக்கும், அதுக்கு மேலே எப்படி இருக்கும், அப்போ ஈயும் ஏவும் ஒரே திசையில் செயல்படுது, புரியுதா, எதுக்கு இங்கே. இப்போ அதை விட இந்த பக்கத்தில் இருக்கு பாரு, இந்த பக்கம் அதாவது இந்த மூடிய பரப்பில் மேற்பரப்பிலிருந்து இஏ போட்டுறோம், இஏ காஸ் தீட்டா, தீட்டா ஜீரோ, ஸோ இஏ ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் எடுங்க, அது இ இப்படி செயல்படும், ஏன்னா சார்ஜ் இங்கே இருக்கு மேலே இருக்கு இப்படி இருக்கு, அதுலேருந்து கீழ் நோக்கி வரணும், இ ஏ இப்படி செயல்படும், இது மேலே இஏ கீழே இஏ, கேன்சல் ஆகாது, கேன்சல் ஆகாமல் ஆகாதா, ஏ ஏன் டூ ஏ கேன்சல் ஆகலை, நம்ம முந்தியெல்லாம் இ சைன் தீட்டா இ காஸ் தீட்டா போட்டு கேன்சல் பண்ணோம், என்னென்ன ஸ்கேலர் ப்ராடக்ட், ஸோ ஸ்கேலர் ப்ராடக்டில் ஒன்றுமே கிடையாது, இந்த நம்பர் டோ இங்கே எவனுக்கு டைரக்ட் போடுறாதீங்க, இதுதான் இவன்ற விக்டர், அதனால அது மேலே இருக்கா மேல் பக்கம், அது ஒரு இஏ கீழே ஒரு இஏ, தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபைவ் டூ இஏ. ஓகே, இப்போ இது புரிஞ்சு வச்சு, இப்போ அடுத்த கேள்வி, இப்போ சைடு பக்க வாட்டில் வாங்க, இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கோ உதாரணமாக, சார்ஜ் இங்கே இருக்கு, தளம் இங்கே இருக்கு, அப்போ இ எங்கே இருக்கும், இ அதுலேருந்து மேல் நோக்கி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இது எங்கே இருக்கு, பரப்பு வெக்டார் இப்படி இருக்கு, இப்போ ரெண்டுக்கு இடையில் உள்ள திசை எவ்வளவு, கோண அளவு 90 டிகிரி, காஸ் 90 ஜீரோ, முடிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி இது விடுங்க, இதை எடுங்க, நாலு பக்கம் இருக்கு, நாலு பக்கத்தில் வந்து வரக்கூடிய பாய்மங்களுடைய மதிப்புகள் ஜீரோ, மே ஒன்று எது மட்டும், இதுவும் இதுவும் மட்டும்தான் இருக்குது. அப்போ டூ இஏ என்பது இதனுடைய மொத்த பாய்மம், இது கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது கியூ, கியூ ஈக்குவல் டு என்னது, சிக்மா இன்டு ஏ, அவ்வளோதான், இது சிக்மா என்பது பரப்பு அடர்த்தி, ஏ என்பது பரப்பால் கண்டு கூட்டு மல்டிப்ளை பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் இந்த நம்ம சமன்பாட்டில் போட்டுடலாம், இதை போட்டிங்கன்னா காஸ் விதியில், காஸ் விதிக்கு வந்து ஃபைவ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் ஜீரோ, இது டூ இஏ ஈக்குவல் டு சிக்மா இன்டு ஏ பை எப்சிலான் ஜீரோ, இதில் நீங்கள் வந்து ஏ அடிச்சுருங்க, இ ஈக்குவல் டு சிக்மா பை டூ எப்சிலான் ஜீரோ,
இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், மனக்கணக்காக சொல்லிடலாமே. அவன் அதை ரொம்ப விலாவாரியாக ரொம்ப பிரமாதமாக படம் போட்டு இந்த பொழுது இது நம்மளுடைய ப்ளஸ் டூ புக்கில் இருக்குது, ஆனால் இவ்வளோ தெளிவாக இல்லை அது. இந்த இந்த சைடில் உள்ளதெல்லாம் போடவே இல்லை, அதை சும்மா சொல்லியிருக்கேன் அவளையே புரியாது. அப்படிலாம் இந்த வாரம் எம்பாருமே போடுங்க, இவ்வளோ இவ்வளோத்துக்கு சொல்லி இங்கே வந்துடுவோம். ஈக்குவல் டு சிக்மா பை டூ எப்சிலான் ஜீரோ. எப்படி இது புறம் நோக்கி பாயும் மின் பாயம், புறம் நோக்கி பாயும் பாயத்துக்கான இரு கோவைகளை பயன்படுத்தி ஈக்கு தீர்த்தால் ஈக்குவல் சிக்மா பை டூ எப்சிலான் ஜீரோ. இது ஏற்கனவே ஒரு சமன்பாடு இருக்குது, அது கூட பொருந்துகிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இந்த படத்தை தெளிவாக போட்டிங்கன்னா அழகாக போட்டு சார்ஜ் இந்த இருக்கு பாருங்க, இதில் தான் சார்ஜ் இருக்குது, இந்த டப்பாவில் சார்ஜ் கிடையாது. அதை வந்து நம்ம கனசதாரமாக பயன்படுத்துகிறோம். ஏன் பயன்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் கேட்கலாம். இதில் இதில் வந்து சிலிண்டராக பார்க்குறோம், அதில் ஏன் கனசதாரமாக பார்த்தோம்? ஏன்னா மின்னூட்டம் வந்து அது பரப்பில் இருக்குது, ஸ்கொயர் இஸ் நாட் ஏ க்ளோஸ் சர்ஃபேஸ்னா. அதான்ப்பா, வெறும் வெறும் பரப்பு மட்டும் இருந்ததுன்னா மற்ற பக்கம்லாம் திறந்துருக்குமே. எம் காசு விதியை பயன்படுத்தணும்னா முக்கியமான நிபந்தனை மூடிய பரப்பாக இருக்கணும், மொத்தத்தில் எல்லா இடத்தையும் அடைச்சிடணும். நீ அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேன்சல் ஆகிடும், அது வேறு விஷயம். மொத்தமாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நீ பாருந்து, இது வந்து இப்படி தான் இருக்கணும் இல்லை. அந்த அந்தந்த பரப்பு, அதாவது மின்னூட்டத்தினுடைய பரவல், மின்னூட்ட பரவலினுடைய தன்மையை பொறுத்து நம்ம இதுக்கு அப்போ பார்க்கணும். ஏன் இதை டப்பாவை பார்க்குறோம், இது வந்து சிலிண்டராக வருது அப்படிங்கிறது. அப்போ அடுத்தது நம்ம கோலமாக பார்க்க போகிறோம், பத்தாமல் வந்து அடுத்த கேஸ் முடிஞ்சிடும். வந்து இப்படி ஒரு ஒரு இதையும் தனித்தனியாக பார்க்கும்போது தான் மொத்தமாக அதனுடைய மதிப்புகள் நமக்கு புரியும். வந்து